ஹே கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வெல்கம் டு ஸ்டீனி வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறது மிக மிக மகிழ்ச்சி. இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு ரேப் பண்ண தான் கிளம்பிட்டோம். ஸோ ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா பேக் பின்னாடி வச்சுட்டேன். ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா கேமராவும் மவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ சேஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க்கும் எடுத்தாச்சு, பேக்கெட்டில் வச்சுக்கிற மாஸ்க். ஏன்னா ஹெல்மெட் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் போட முடில, மூச்சு சரியாக விட முடில. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் மாஸ்க் வச்சுருக்கேன். சரி, கிளம்பலாமா? அப்படியே கிளம்பலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு காற்று அடிக்கணும். ரியர் இல்லை, சுத்தமாக காற்று இல்லை. நேற்று தான் நோட் பண்ணேன்னா சுத்தமாக காற்று இல்லை. காற்று அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணோம். ஒரு 1 வீக் முன்னாடி தான் நான் வாட்டர் வாஷ் பண்ணேன். கொஞ்சம் அழுக்காயிட்டிருக்கு நம்ம ரைடு போயிட்டு வந்ததால். அதனால் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் ரேப் பண்ணால் நல்லாயிருக்கும். அதேமாரி பெட்ரோலும் போடணும். ஃபஸ்ட் நம்ம இங்கே காற்று அடிச்சிடலாம். காற்று அடிக்கிற அண்ணா இருக்காரா? இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். நம்ம டயர் வேறு ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கு. 40 வீக்கு சொல்லியிருக்கேன். வழக்கமாக ஒரு 35 வச்சவே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ என்ன வீக் ஆகிட்டு, இது காற்று வேறு அடிக்கடிக்கு இறங்கிடுது. கண்டிப்பாக நம்ம டயர் மாற்றி ஆகணும். பார்க்கலாம், நெக்ஸ்ட் மந்த் இந்த லாக்டவுன்லாம் ஓரளவுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா சென்னை போயிட்டு ஃபஸ்ட்டு டயர் மாற்றணும். எவ்வளோண்ணா? ஃப்ரண்ட் டயரை மாற்றினோம், ரியர் டயரை மாற்றணும். ரெண்டும் சேர்த்து ஒன்றா தான் மாற்றலாம்னு இருக்கேன். என்ன டயருன்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணிட்டேன். மிர்ச்சலின் பைலட் அந்த டயர் தான் போடலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பெட்ரோல் போட்டுக்கலாம். கொஞ்ச நாள் வெறுப்பாக இருந்துச்சு இன்றைக்கி வண்டியை வந்து பார்க்குறதுக்கு. என்னடா பக்காக இருந்துச்சு, ஷார்க்கு அதையும் பிரிச்சிட்டோம், புல்டன்ஸ் அதையும் பிரிச்சிட்டோம். இப்போ ஸ்டிக்கரே இல்லாமல் போயிடுச்சு வண்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாக தான் இருந்தேன். பட் ஆனால் இன்றைக்கி நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன். அப்படியே கத்தலாம் போல் இருக்குது எனக்கு. போயிட்டு ரேப் பண்ணிவிட்டு வண்டியை பார்த்தா தான் அந்த ஃபுல்ஃபில்லே இருக்கும். ரேப் பண்ண போகிறோம் நம்ம பைக்கு காட்சிக்கு. ரேப் பண்ண போகிறோம். எங்கே நம்ம போகிறோம் ரேப் பண்ண? மேப்பு மாரி கரெக்டாக ஸ்டிக்கர் பின்னாடி வச்சுருக்கேன். பேக் பேக்கும் இருக்குது நம்மளே. இப்போ மேப்பு மாரியே ஸ்டிக்கர் டப்பாவும் இருக்குது. நேற்று பார்த்துருப்பீங்க, பாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு. ஸ்டிக்கரி பாக்ஸு நல்லா ரோல் பண்ணி பைப்பு மாரி கொடுத்துருந்தாங்க. இப்போ ரகுவும் வரப்போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு 2:30 இருக்கும்னு நினைக்கிறேன். வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரகு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். ரகு வர அவன் ஆஃபீஸ் வர ஓப்பன் பண்ணிட்டாங்க லாக்டவுனில் இருந்தால். அதனால் பையன் கொஞ்சம் பிஸி ஆகிட்டான். எங்கேயும் கூப்பிட்டாலும் வர முடியல. ரைடுக்கும் அவன் வரல. அவன் ஆஃபீஸில் லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 6 மாதத்துக்கு லீவே இல்லையா அவனுக்கு. சண்டே சண்டே அந்த லாக்டவுன் அப்போ மட்டும்தான் லீவான். செம வெறுப்பாக போயிட்டுருக்கு ஒரு பக்கம். மேபி நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு பிறகு தான் வந்து ரைடு வீடியோ பார்ப்பீங்க. ஏன்னா வீக்கெண்டு தான் இந்த ரைடு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். செம்ம ஃபன்னாக போச்சு. ஆனால் ரைடு ரொம்ப நாள் கழித்து போனது வந்து பார்த்திங்கன்னா செம்ம வலி. கை கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வச்சுச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4.5 மாதமாக வண்டி எடுக்கலை. ஸோ அதோட பிரதிபலிப்பு தான் நினைக்கிறேன். ஸோ பெட்ரோல் பங்க் வந்தாச்சு, பெட்ரோல் போட்டுடலாம். ஸோ ஆய்ஸ் ரகு பிக்கப் பண்ணியாச்சு. ரகு பிக்கப் பண்ணி கேட்டுக்கிட்டே நாங்கள் வாட்டர் வாஷ்க்கே வந்துவிட்டோம். ரொம்ப நேரம் அப்படியே கதை பேசினே வண்டி ஓட்டின்னு வந்தோம். பையனுக்கு வரேன் இன்றைக்கி லீவான். சந்தோஷமாக இருந்தான். நான் போயிட்டு கூட்டின்னு வந்துட்டேன். வாட்டர் வாஷ் இருக்கா? இருக்கு. வண்டி பட்டி பார்த்துருக்காங்க போல் காரு பெயிண்ட் பண்ணுறதுக்கு. ராய்ஷா பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் வந்துச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:00 ஆகுது. ஸ்டிக்கர் ஓட்டுறான் நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட போயிருக்காரான். சாப்பிட்டு ஒரு சின்ன ஒர்க் இருக்கான். முடிச்சு ஒரு 5:00 தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ணுறேன்னு தெரியல. ரகு திருப்பி திரும்பி நான் வீட்டில் விட்டுட்டு நான் இன்னும் சாப்பிடல. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு திருப்பியே ஒரு 4:30 வரலான்னு இருக்கேன். ஸ்டிக்கர் வந்து ரகு வீட்டில் வச்சுட்டு போயிடலான்னு இருக்கேன். 2 hours later. சரி சார், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் கடைக்கு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 ஆகுது. அண்ணா கொஞ்சம் டிலேட் பண்ணிட்டாரு. நம்ம ஆர்சி பார்த்துருக்கோம், ஒயிட் கலரில் இருக்கா. கூடிய சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாயா மாறப்போகுது. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்ட போகிறாரா? எப்படா ஸ்டிக்கர் ஓட்டுறது சொல்கிறா? நான் சொல்லுவா
ஏண்டா டேய் நான் வைக்க ஒண்ணு இப்போ இவ்வளவு நல்லா தான் பேசிட்டு பேசு சரி ஒட்டுவோம் நல்லா தொடிச்சிட்டு நான் ஒட்டுவோம் ராப்பிங் ஸ்டிக்கர் வந்து ஒட்டிட்டு நீங்க பாருங்க சோ சார் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது சீரியஸாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு ஸ்டிக்கர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்க்கோட வேறு லெவலில் இருக்குது சீரியஸாக ஆர்ட் ஃபார் ஆட்டோமோட்டிவ் அவங்களுக்கு ஸ்பெஷல் டேங்க்ஸ் சொல்லி ஆகணும் எனக்காக கஸ்டமைஸ் பண்ணி தந்ததுக்கு ஸோ நீங்களும் உங்கள் பைக்குக்கு வந்து கஸ்டமைஸ் ஸ்டிக்கர் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆர்ட் ஃபார் ஆட்டோமோட்டிவ் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் தரேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ ஒரு விஷயத்த நான் உங்கள் கீழே சொல்ல போகிறேன் அந்த விஷயத்த சொன்ன உடனே நீங்கள் பயங்கரமாக என் மேலே காண்டாவீங்க ஸ்டிக்கரை இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறதில்ல புரியல சஸ்பென்ஸோடைய சார்